அனைவருக்கும் வணக்கம். ஒரு சாமானியன் அசாதாரண வாழ்க்கை வாழ முடியுமா அப்படின்னு ஒரு நேயர் கேட்டிருக்காரு. இது நேயருடைய கேள்வி பதில் செக்ஷன். சாமானியன் நான் என்ன செஞ்சிட முடியும்? என் வாழ்க்கையில் வந்து நான் எதையும் அனுபவிக்கவில்லை, எனக்கு பொருளாதாரம் இல்லை, நான் எப்படி வந்து ஒரு அசாதாரணமான வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு. நிச்சயம் முடியும், 100% முடியும். காரணம், உங்களோட படைப்பினுடைய அடிப்படையிலேயே நீங்கள் ஒரு அசாதாரணமான சக்தியினால் படைக்கப்பட்ட ஒன்று அப்படின்றதும், நீங்கள் படைப்பிலேயே ஒரு அசாதாரணமான சக்தி என்பதும் தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய உண்மை. அதுவும் அசாதாரணத்தில் எப்படிப்பட்ட ஒரு அசாதாரணம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு தனித்துவமான அசாதாரண சக்தி அப்படிங்கிறதுனால உங்களுடைய அசாதாரணத்தை யாராலும் பூர்த்தி செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் பிரபஞ்ச உண்மை. சரி, நீங்கள் சாமானியன் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த நான் சாமானியன் என்ற ஒரு நிலையும் கூட உங்களுடைய அசாதாரண சக்தியை பயன்படுத்தியே நீங்கள் உருவாக்கியுள்ளீர்கள் அப்படிங்கிறதும் உண்மை. சரி, இப்போ நீங்கள் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. அதை வந்து நான் எப்படி ஒரு அசாதாரண வாழ்க்கை வாழ்வது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு பொருளாதாரம் வேணும்னு சொல்லியோ, இல்லது புகழ் வேணும்னு சொல்லியோ, அந்தஸ்து வேணும்னு சொல்லியோ எதுவும் முக்கியமல்ல. இந்த கணத்தில் கொடுக்கப்பட்ட இந்த கணத்தில், நவ் அப்படிங்கிற அந்த மொமெண்ட்டில் நீங்கள் ஒரு கணத்தில் நிறைவாக வாழ்ந்தீங்கன்னு சொன்னாலே, ஒரு ஒரு கணத்திலும் அது ஒரு மிகப்பெரிய அசாதாரணமான வாழ்க்கை என்பது தான் வந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய உண்மை. சரி, எப்படி இந்த கணத்தில் நான் இருப்பது, இந்த கணத்தில் நான் எப்படி வந்து முழுமையாக ஈடுபடுவதுன்னு சொன்னால், உங்களுடைய அகத்தினுடைய நிஜத்திற்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும். அப்படின்னா, உங்களுக்கு இந்த கணத்தில் எந்த விஷயம் ஒரு ஏக திருப்தியை கொடுக்கின்றதோ, ஆத்மார்த்தமான உணர்வை கொடுக்கின்றதோ, ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கின்றதோ, ஒரு சமாதானத்தை கொடுக்கின்றதோ, ஒரு உற்சாகத்தை கொடுக்கின்றதோ, அந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தும் போது நீங்கள் அந்த கணத்தினுடைய முழுமையான பிறப்பின் நோக்கத்தை உணர்கின்றீர்கள் என்றுதான் உயரிய பரிமாணத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் சொல்கிறாங்க. இதுக்கு நீங்கள் ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எந்த ஒரு நிலையில் நீங்கள் இப்போது இருந்தாலும், இந்த கணத்தில் உங்களுக்கு சந்தோஷமாக ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதியும் உரிமையும் உங்களுக்கு உண்டு, அதற்கு ஒரு வாய்ப்பும் உண்டு. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் வாழ்க்கையில் தேர்ந்தெடுக்கிறீங்களா, இல்லை பிடிக்காததை தேர்ந்தெடுக்கிறீங்களா? வெதர் யூஆர் சூஸிங் வாட் யூ ப்ரிஃபர் ஆர் வெதர் யூஆர் சூஸிங் வாட் யூ டோன்ட் ப்ரிஃபர் அப்படின்ற கேள்வி மட்டும் நீங்கள் கேட்டுக்கணும். உங்களுக்கு பிடிக்காத ஒன்றை நீங்கள் ஏன் தேர்ந்தெடுக்கின்றீர்கள்? உங்களுக்கு வந்து ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் நிகழும் போது அதற்கு ஏன் நீங்கள் வந்து ஒரு நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத மட்டும் பார்த்துக்குங்க. ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இப்போது இருந்தாலும், இந்த கணத்தில் எனக்கு எந்த விஷயம் உற்சாகத்தை கொடுக்கின்றதோ, வென் யூ ஆக்ட் ஆன் த சிங்கிள் மோஸ்ட் ஹையஸ்ட் எக்ஸைட்டிங் திங் ஆன் தட் பர்டிகுலர் மூமெண்ட், அந்த பர்டிகுலர் மூமெண்ட் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக மாறும் என்பது தான் உண்மை. நீங்கள் வேணால் ஒன்று பண்ணி பாருங்கள். ஒரு பெரிய ப்ராஜெக்டாக இருக்கணுங்கிறது இல்லை. இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு, இந்த கணத்தில் எனக்கு ஒரு காஃபி குடிக்கிறது தான் மகிழ்ச்சி, இல்லைன்னா ஒரு வாக்கிங் போகிறது தான் மகிழ்ச்சி, இல்லைனா ஒரு பாடல் கேட்குறது தான் மகிழ்ச்சி, இல்லைனா ஃப்ரெண்ட்ஸோடு ஒரு டின்னர் சாப்பிட்றது தான் மகிழ்ச்சி, இல்லை எந்த விஷயம் உங்களுக்கு அதிக உற்சாகத்தை இருப்பதிலேயே கொடுக்கின்றதோ, அந்த ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து அதனுடைய மகிழ்ச்சியை, அந்த உற்சாகத்தை உணருங்கள் அப்படிங்கும்போது, இந்த கணத்தில் நீங்கள் அந்த அனைத்தையும் ஒரு பூர்த்தியாகக்கூடிய அந்த பூர்ணத்துவத்தை நீங்கள் உணர்ந்தே தீர்வீர்கள். இப்படி ஒரு ஒரு கணமும் உங்களுடைய விஷயம் வாழ்க்கை என்பது வந்து உற்சாகத்தையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஏகாந்தத்தையும் தேர்ந்தெடுக்கும் அந்த பாதையில் செலுச்சுன்னு சொன்னால், உங்களுடைய மிகப்பெரிய ஒரு விரிவாக்கத்திற்கு இந்த உற்சாகம் எனக்கூடிய எனர்ஜியை வந்து வழிவகை செய்யும். காரணம் என்னென்னா, உங்களுடைய உயர்மனம் அப்படின்னு ஒன்று இருக்குது, உங்களுடைய ஆத்மான்னு ஒன்று இருக்குது. இந்த இரண்டு அலைவரிசைகளும் உற்சாகம் அப்படின்ற ஒரு அலைவரிசையோடு நீங்கள் இருக்கும்போது தான் வந்து உருவகப்படுகின்றது. அப்படிங்கும்போது உங்களோட பாதை என்ன, உங்களுடைய திறமை என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறதே வந்து என்னென்னு சொன்னால், இந்த எனர்ஜி ஆஃப் பேஷன், எனர்ஜி ஆஃப் எக்ஸைட்மெண்ட் அப்படிங்கிறதுல வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த கணத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது, நீங்கள் அடுத்த கணத்திற்குண்டான ஒரு பிறப்பின் நோக்கத்திற்கும் நீங்கள் ஒரு நுழைவாயிலை ஓப்பன் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது தான் அதனுடைய உண்மை. ஸோ நீங்கள் அதை தேர்ந்தெடுக்கிறீங்களா இல்லையாங்கிறது வந்து முழுக்க முழுக்க உங்களுடைய கையிலேயே இருக்கின்றது. அதனால் நான் ஏழையாக பிறந்து விட்டேன், இல்லை நான் வந்து எனக்கு பணம் போதிய பணம் இல்லை அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களுக்கு இந்த கணத்தில் எது தேவையோ அந்த கணத்திற்குண்டான செல்வம் இருக்கும்போது, அந்த தேவையை பூர்த்தி செய்யும் செல்வம் இருக்கும்போது நீங்கள் சுபிட்சவான் தான். சுபிட்சம் என்பது வந்து பலவாறாக இருக்கின்றது, அது நான் தனியாக ஒரு வீடியோவை போடுறேன். ஆனால் இது இல்லை, அது இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு குறையை உருவாக்கி கொள்ளாதீர்கள். இந்த கணத்தில் எனக்கு எந்த விஷயம் நிறைவேற்றுகின்றதோ, அந்த விஷயத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொன்னாலே, இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து எப்போதும் உங்களுக்கு சுபிட்சம் இருக்கின்றதுன்ற உண்மையை புரிஞ்சுக்குவீங்க. அதை அந்த வழியில் செல்லும்போது தான் உங்களுடைய முழுமையை நீங்கள் உணர முடியும் என்ற உண்மையும் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்மீகத்தில் வந்து கேள்விகள் இருந்ததுன்னு சொன்னால், தாராளமாக எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நிச்சயமாக நான் உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறதுல எனக்கு மகிழ்ச்சியே. உங்களுடைய நல்ல நேரத்துக்கு என்னுடைய மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யூர் டைம்.